இந்திய உணவுக் கழக கிடங்குகளில் உபரியாக உள்ள அரிசியை ஆல்கஹால் அடிப்படையில் கிருமி நாசினி தயாரிக்கவும் பெட்ரோலியில் கலக்க எத்தனால் தயாரிக்கவும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது உயிரி எரிபொருளுக்கான தேசிய கொள்கையின்படி எதிர்பார்த்ததை விட உணவு தானியம் அதிகமாக கிடைக்கும்போது அந்த தானியங்களை கொண்டு தேசிய உயிரி எரிபொருள் ஒத்துழைப்பு குழுவின் அனுமதியுடன் எத்தனாலாக மாற்ற அனுமதிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது நேற்று புதுதில்லியில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தலைமையில் நடைபெற்ற தேசிய உயிரி எரிபொருள் ஒத்துழைப்பு குழுவின் கூட்டத்தில் இந்திய உணவுக் கழகத்திடமிருந்து உபரி அரிசியை பெற்று ஆல்கஹால் அடிப்படையில் கிருமி தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது இதேபோல் பெட்ரோலில் கலப்பதற்கு எத்தனாலாக அவற்றை மாற்றவும் அனுமதி அளிக்க அந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்